வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து நாம பார்க்க போற போன வீடியோவுல நாம வந்து குழந்தை இல்லை மகப்பேறு வந்து எப்படி வந்து எவ்வாறு குழந்தை பெற்றுக்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து வீடியோவுல வந்து சர்க்கரை நோய், அதாவது தமிழ்ல நீரிழிவு நோய்னு சொல்லுவாங்க. இந்த நீரிழிவு நோய்க்கு வந்த நீரிழிவு நோய் வந்ததுன்னா டைரக்டா ஒரு 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வந்து உயிரோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து படிப்படியா சிறுநீரகம், நுரையீரல் கணையம் இந்த மாதிரியான ராஜ உறுப்புகளை வந்து இந்த இன்சுலின் சுரக்காத காரணத்தினால சக்கரை நோய் உருவாகுது. அதை பத்தியான தெளிவான விளக்கத்தை நமக்கு இன்னைக்கு வந்து பகிர்ந்து போறாரு ஐயா. வணக்கம்யா. இப்ப போன வீடியோல வந்து குழந்தையின்மை பத்தி மிக தெளிவா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய், இன்னைக்கு சமூகத்துல பிறந்த குழந்தைகளை இருந்து ஒரு 70-80 வயதான முதியோர் ஆணா பெண்ணா இருக்கட்டும், 80 வயது வரையிலும் இன்னைக்கு சர்க்கரை நோய் என்ற நீரிழிவு நோய் தாக்கம் அதிகமாக உள்ளது. அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான சிகிச்சை முறைகள், சித்த மருத்துவன் மூலயமா நீங்க எவ்வளவு நாளைக்குள்ள நீங்க அந்த சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள கொண்டு வரீங்க, அதுக்கு தீர்வு என்ன? தீர்வு சித்த மருத்துவத்துல வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து நம்ம என்ன மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்கறோம் அப்படின்னா, இயற்கை மூலிகளான அருகம்புல், நாவல்கொட்டை, இந்த மாதிரி மருந்துகள்லாம் நீங்க எடுத்துக்கொண்டாலே அந்த நீரிழிவு நோய் வந்து முழுமையாக கட்டுப்பாடுகள் வந்துவிடும். ஒரு சிலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சர்க்கரை டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், 350 இருக்குது, 300 இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரேடியேஷன் ஆறுனு சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பரிசோதனை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவை எடுத்துக்கிறது அப்புறம் ஒரு பரிசோதனை சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு விஷயம் வச்சுக்கிறோம், சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு 120 எனக்கு இருக்குது அப்படின்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 250, ஒரு 300, இல்ல சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு 250 பாயிண்ட் இருக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 400-470 வரையும் வருதுங்க. அதிகமா தலை சுத்தம் மாதிரி இருக்குது, கிறுகிறுப்பு இருக்குது, கைகால் நடுக்கம், உள்ளங்கால் எரிச்சல், இது மாதிரியான இருக்கிற நோயாளிகளுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு எது மாதிரியான சித்த மருந்துகள் நீங்க கொடுக்குறீங்க? அந்த மாதிரி நண்பர்களுக்கு வந்து நாம பொதுவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில வந்து பாத்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கால் டம்ளர் சுடு தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி தினசரி 3 மண்டலம் வந்து ரெகுலராவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒத்த மருந்து வந்து ஒரு மருந்தே போதுங்களா சக்கரை நோய், இல்ல கூட்டு மருந்து இன்னும் இருக்கு? ஒரு துணை மருந்துகள் ஒவ்வொன்னும் அதை பத்தி எல்லாம் இருக்கு. அதை வந்து வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா கால் டம்ளர் சுடு தண்ணியில வந்து நீங்க ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாவே வந்து முழுமையும் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல், நாவக்கோட்டை, சிறுகுறிஞ்சான், இந்த மாதிரி துணை மருந்துகள் வந்து வயலோரம் இந்த மாதிரி கிராமங்கள்ல வந்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க வந்து இந்த சுகர் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல வந்து வந்துரும். கிராம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது மாதிரியான மூலிகளோட அவங்க அன்றாட வாழ்வில வந்து இருப்பாங்க, பட் இந்த நகரப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு ஈஸியா கிடைக்காது. அது உங்ககிட்ட வந்தா நீங்க ஆல்ரெடி எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்களா மருந்த, எப்படிங்க? கண்டிப்பாங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் சொல்லுவாங்க, சரியான அளவு விகிதத்துல வந்து நீரிழிவு நோய் சூரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க சரியான முறையில வந்து உட்கொண்டாலே வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோல்ல வந்துடும். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க கொடுத்துருவீங்க. உங்களுக்கு ஏதேனும் மருத்துவ வந்து அந்த பரிசோதிக்கப்பட்ட அந்த லிஸ்ட் வேணுங்களா, இல்ல ஆளு நாடி பார்த்து கருத்து கணிப்பு கணிச்சு? நீரிழிவு நோயின் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாவே வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்கணும். அந்த டெஸ்டின் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த மூலிகைகள்லாம் வந்து சொல்றோம். அத மாதிரி நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் வந்து கண்ட்ரோல்ல வந்துடும். அதனால வந்து நீங்க பயப்பட தேவையில்ல. நடைப்பயிற்சி வந்து நீங்க ரெகுலரா எடுக்கையில இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஐயா, இது வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து பொதுவாகவே ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய மெயின் உறுப்புகள் வந்து அதிக நாள் இருக்கும்போது கண் பார்வை இழக்கிறாங்க, பேன்கிராஸ், அதாவது கணையத்தனுடைய கணையநீர் சுரக்கிறது இருக்கிறாங்க, அது அடுத்து வந்து சிறுநீரகம், இது மாதிரியான அந்த ராஜ உறுப்புகள்லாம் அதனுடைய செயல்திறனை இழக்குது அப்படிங்கிறாங்க. இது காரணம் வந்து இத முற்றிலும் தவிக்கணும் அப்படின்னா, அது அதுக்குண்டான உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் மெடிசன் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதுவும் சித்த மருந்துகளை எடுத்து எழுத்தால் மட்டுமே இதுக்கு ஆயில் அதிகம், மிக குறைந்த நாட்களிலேயே அந்த நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
அது அவர்கள் வந்து எது மாதிரியான உணவு பழக்க பழக்கங்களை மேற்கொள்ளலாம்? உணவு பழக்க பழக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கேஷுவலா வந்து காலையில ஒரு நாலு இட்லி, மதியம் ஒரு கப் சாதம், நைட்டு சப்பாத்தி தோசை, இந்த மாதிரி எடுத்துக்கல ரெகுலரா எடுக்கல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து கண்ட்ரோல்ல வந்துடும். அதுவே வந்து போதுமான இதுதான். சரிங்கய்யா, இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நேரடியாக நேர்களே டாக்டரே நம்ம மருத்துவர் ஐயா அவர்களை அணுகி முழுக்க முழுக்க எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத மருந்து நம்ம சித்த மருந்து என்று குறிப்பிட பெருமைப்பட்டுள்ளேன். பழங்காலத்தில் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மகப்பேறு பெற்றிருக்கிறாங்க, அதே மாதிரி கடுமையாக வயல் வேலையில வேலை பார்த்துருக்காங்க, ராப்பகல் எதிர்பாராமல் மலை பிரதேசங்களை வலிக்கக்கூடிய வசித்து வந்தவர்கள் சமய அதாவது செமதூக்க பழக்கங்கள் மற்றும் நடைப்பயிற்சிகள் கரடமுரடான மலைப்பாதைகளிலே ஏறி இறங்கக்கூடிய பக்குவ நிலைக்கு அவங்க இருந்திருக்காங்க. சாலை வசதிகள் இல்லாத காரணத்தினாலையும் போக்குவரத்து இல்லாத காரணத்தினாலையும் அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இது மாதிரியான நீரழிவு நோய்ங்கிறதே இல்லவே இல்லை. இப்போ நாள் அளவில் வந்து நம்ம விஞ்ஞான உலகத்துக்கு உள்ள வருகின்ற பொழுது ரசாயன உயிர உரங்கள் மூலம் காய்கறிகள் மற்ற செடிகள் மாமிசங்கள் இது மூலயமா கலோரிகள் அதிகமா செரிமான ராஜ உறுப்புகள் வேலை செய்யாத காரணத்தினால அதாவது ரத்தத்தில இன்சுலின் கணையத்தில கணைய நீர் சுரக்க முடியாம கணையம் பழுது அடைறதுனாலதான் டாக்டர் ஐயா சித்த மருத்துவர் ஐயா மணிகண்டன் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்துல வச்சு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து அவர்கள் சொன்ன ஒரு சில காய்கறி பாவக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் கீரை வகைகள் முள்ளங்கி இந்த மாதிரி சாறு நிறைந்த மூக்கரட்டை இது மாதிரி சிறுபீளை சிறுகண்பீளை மற்றும் வந்து சிறு நெறிஞ்சில் என்று சொல்லக்கூடிய இந்த செடிகள்லாம் சமூலமாக எடுத்து காலை வெறு வயத்திலே ஒரு 300 மில்லி தண்ணீரிலே போட்டு சுண்ட 150 மில்லி வரையிலும் சுண்ட காய்ச்சி குளித்தில் வந்தால் கசாயமாக செய்து கொடுத்துட்டு வந்தால் ஒரு 15 முதல் 30 நாட்கள் உள்ளாகி இந்த சக்தி நீரிழிவு நோய் என்பது நோய் கட்டுக்குள் வரும் என்பதை டாக்டர் ஐயா நமக்காக மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. மீண்டும் உடல் ஏற்படக்கூடிய அடுத்த இன்னொரு நோயை பற்றி மிக தெளிவான ஒரு கருத்துக்களை டாக்டரோடு பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கும் நேர்களே நன்றி, வணக்கம்.